அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் என் தமிழ் ஆபீஸ் சேனல். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கோவைப்பழம். பாருங்க, இதுதான் கோவைப்பழம். ஒரே ஒரு கோவை பழம் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. இதுதான் கோவை இலை. கோவை கொடி வந்து எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு பாருங்கள். அதில் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் இங்கே இருக்குது. கோவை பழம் வந்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே வந்து அறுத்து நம்ம கழுவிட்டு சாப்பிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பாருங்கள், கோவை இலையோடு சேர்ந்து கோவை பழமும் இருக்குது. கோவை பழம் நன்றாக பழுத்துள்ளது. நன்றி, வணக்கம்.